Girls, can you able to view the screen, ma'am? PPT, Charida. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Right. Last class, la, we saw about our third unit. DML statement, working with tables, something so this is the concepts. Anybody can answer DML statement? Na enna enna commands adukulla varudhu. Anyone can answer? Insert, update. Insert, update. Delete, and select. Okay, right. Insert, update, delete, and select. Idhula vandhu we have an, insert patti. And voice break ஆகுது. Voice break ஆகுதா? Just a minute, wait. இப்போமா? Okay, ma'am. Okay. Insert அப்படினா என்னன்னு பார்த்தோம். How to add the records தான் insertனு சொல்லுவோம். Updateனா சில changes பண்றது. Deleteனா அந்த record full away table இருந்து எடுக்கிறது. And data வந்து table வந்து retrieve பண்றதுக்கு we saw about select and selectல ஒரு டைப் வந்து distinct-ஆ பார்த்தோம் duplicate values இருந்தா compress பண்றதுக்கு so in the topics தான் we saw in your last class இது வரைக்கும் this is your fifth chapter contents and today we are going to see about and the retrieving data from table a column alias concatenation and arithmetic operation restricting data with var class இது வரைக்கும் now we are going to see and first column alias அதாவது இந்த டாபிக் எதுக்கு கீழ வருதுன்னா retrieving data from a tableக்கு கீழ வருது so table ல இருந்து டேட்டாவை retrieve பண்றப்போ சில இடத்துல நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி அதை டிஸ்ப்ளே பண்ண வைக்கலாம் அதுல ஒன் ஆஃப் தட் கான்செப்ட் தான் வந்து column aliasன்னு சொல்றோம் அதாவது அது alias அப்படினா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பர்టిక్యులர் பர்சனுக்கு ரெண்டு நேம் இருந்தா a alias b அப்படினு சொல்வோம் இல்லையா இந்த நேம் அந்த நேம்க்கு அதுக்கும் ஒருத்தங்களே தான் வந்து டினோட் பண்ணுது அதே மாதிரி தான் அங்கே காலம் நேம் அதே தான் பட் அலைஸாக நம்ம இன்னொரு நேம் கொடுத்தா அதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறதா காலம் அலைஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ செலக்ட் குறி எக்ஸிக்யூட்டட் ஆகிறப்போ எஸ்கில் ஸ்டார் பிளஸ் என்ன பண்ணுதுன்னா காலமோட நேமை தான் ஹெட்டிங்காக எடுத்துக்குது இப்போ நம்ம அந்த காலம் நேமை ஹெட்டிங்காக எடுத்துக்கிறத நான் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் அதுதான் அந்த காலம் அலைஸ் பண்ண போகுது நார்மலாக அப்ரிவேட்டட் காலம்ஸ் வந்து நம்ம காலம் நேம் ஹெட்டிங்காக கொடுக்கலாம் ரொம்ப பெருசா இருக்க வேண்டியது இல்லை அந்த காலம் ஹெட்டிங் கொடுக்கறதுக்காக அது எப்படி இருக்குங்கிறத அப்போ பார்க்கலாம் ஸோ அந்த காலம் அலைஸ் எங்க எழுதியிருப்போம் அப்படின்னா இட் இஸ் ரிட்டர்ன் ரைட் ஆஃப் த காலம் நேம் வித் ஆப்ஷனல் கீவேர்ட் ஆஸ் இன் பிட்வீன் கீவேர்ட் ஆஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி உங்களோட காலம் அலைஸை நீங்க ரைட் பண்ணுவீங்க அந்த அலைஸ் வந்து எப்பவுமே இட் வில் அப்பர் கேஸ்ல தான் வந்து அந்த ஹெட்டிங் வந்து அப்பியர் ஆகும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த காலம் அலைஸ் அப்படிங்கிறதோட சின்டாக்ஸ் செலக்ட் கீவேர்ட் காலம் நேம் ஆஸ் அலைஸ் இதுதான் அதோட சின்டாக்ஸ் இந்த ஆஸ்ங்கிற கீவேர்ட் வந்துச்சுனாவே இட் டினோட்ஸ் காலம் அலைஸ் காலம் அலைஸ் அப்படின்னா நம்ம காலமுக்கு டிஸ்பிளே பண்றதுக்காக ஹெட்டிங்கை மாத்துறோம் அப்படின்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க இதுதான் கோர்ஸ் டேபிள் இந்த கோர்ஸ் டேபிள் வந்து நாலு காலம்ஸ் இருக்கு கோர்ஸ் ஐடி டைட்டில் கிரெடிட்ஸ் ப்ரீ ரிக்விசிட் இதுதான் அதில் இருக்கக்கூடிய டேட்டா இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கோர்ஸ் ஐடி டைட்டில் கிரெடிட்ஸ் ப்ரீ ரிக்விசிட்ங்கிறது நாலு தான் இந்த காலமோட ஹெட்டிங் பை டிஃபால்ட்டாக அதுதான் நம்ம வந்து காலம் நேம் கொடுத்துருக்கோம் அதுதான் காலம் ஹெட்டிங்காக வரும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோர்ஸ் ஐடிக்கு பதிலாக இன்னொரு நேம் டைட்டிலுக்கு பதிலாக இன்னொரு நேம் கிரெடிட்ஸுக்கு பதிலாக இன்னொரு நேம் இந்த ப்ரீ ரிக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு நேம் கொடுக்கும் அந்த இடத்துல தான் வந்து இந்த காலம் அலைஸ் யூஸ் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் த கீவேர்ட் ஆஸ் ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்க செலக்ட் கோர்ஸ் ஐடி இந்த கோர்ஸ் ஐடி இருக்கு இல்லையா அந்த கோர்ஸ் ஐடிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோங்க ஆஸ் கீவேர்ட் ஃபாலோ பண்ணி இந்த காலமை கோர்ஸ்னு ஹெட்டிங் டிஸ்பிளே பண்ண வைக்கும் அதே மாதிரி டைட்டில கோர்ஸ் நேம்னு மாற்றும் ப்ரீ ரிக்விசிட்டை ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு மாற்றும் இந்த மாத்திட்டு அது எந்த டேபிள்ல இருந்து எடுத்துருக்கோம்னா கோர்ஸ்ங்கிற டேபிள்ல இருந்து அதை அப்படியே டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஐடிக்கு பதிலாக கோர்ஸ்ன்னு ஹெட்டிங் வரும்
டைட்டிலுக்கு பதிலாக கோர்ஸ் நேம் ஹெட்டிங் வரும், ப்ரீ ரெக்வஸ்ட் பதிலாக ரெக்வயர்மெண்ட் ஹெட்டிங் வரும். ஆனா கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது அதே தான், கோர்ஸ் ஐடிக்கு பதிலாக இந்த கோர்ஸ் அப்படின்னு டிஸ்பிளேவும் கண்டென்ட் வந்து இதே தான் வரும் உங்களுக்கு டிஸ்பிளேல செலக்ட் பண்றப்போ. அதே மாதிரி டைட்டிலுக்கு கீழே அதே தான் வரும், டைட்டிலுக்கு பதிலாக கோர்ஸ் நேம்னு வரும். ப்ரீ ரெக்வஸ்ட் ஏன்னா கிரெடிட்ஸ் காலம் இங்கே செலக்ட் ஆகல, நல்லா பார்த்துக்கோங்க. மூணே காலம் தான் செலக்ட் ஆயிருக்கு, கோர்ஸ் ஐடி ஒன்று, டைட்டில் ஒன்று, கோர்ஸ் நேம் ஒன்று, இது மட்டும் சாரி டைட்டில் ஒன்று, ப்ரீ ரெக்வஸ்ட். இந்த மூணு காலம் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், கிரெடிட்ஸ் செலக்டே நம்ம பண்ணல. ஸோ அவுட்புட்டும் நம்ம இந்த மூணு காலம்ஸ் தான் வரும். இந்த மூணு காலமோட ஹெட்டிங்கையும் நம்ம இங்கே ஆஸ்க் பக்கத்தில் என்ன கொடுத்துருமோ அதால் ரீப்ளேஸ் ஆகி இந்த டேபிள் என்ன சிக்ஸ் க்ரோஸ் இருக்குன்னா சிக்ஸ் க்ரோஸும் நம்மளுக்கு வந்து டெலீட் ஆகும். ஸோ இதுதான் காலம் அலைஸ் அப்படிங்கிறதோட மீனிங். காலமோட நேம் தான் ஹெட்டிங்காக டிஃபால்ட்டாக வரும், அந்த ஹெட்டிங்கை வி ஆர் சேஞ்சிங். ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னே புரியறதுக்காக, டைட்டில்னு புரியறத விட கோர்ஸ் நேம்னு சொன்னால் நம்மளுக்கு புரியும், ப்ரீ ரெக்வயர்மெண்ட் அப்படிங்கிறத விட ரெக்வயர்மெண்ட்னு சொன்னால் புரியும். அதனால ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே டிஸ்பிளே பண்ற பர்பஸ்க்காக டேட்டாவை டேபிள் வந்து ரிட்ரை பண்றப்போ காலம் அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்றோம். எதுக்குன்னா டு ஸ்பெசிஃபை த ஃபார்மெட். எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் காலம் இருக்கக்கூடிய டேட்டா இந்த ஃபார்மெட்ல தான் வேணும்னு சொல்லி டிஸ்பிளே பண்றதுக்காக நான் காலம் கமாண்ட்னு யூஸ் பண்றோம். ஸோ சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா காலம் கீவேர்ட், காலம் நேம், ஃபார்மெட் கீவேர்ட், ஃபார்மெட் டைப். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த காலம்ங்கிறத கீவேர்ட் ஆஸ் இட் இஸ் வரும், எந்த பர்டிகுலர் காலமை நான் ஃபார்மேட் பண்ணும், ஃபார்மேட்னா உங்களுக்கு தெரியும் இருக்கிற டேட்டாவை கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணி டிஸ்பிளே பண்ண வைக்கிறீங்க. ஸோ காலம் நேம்ங்கிற இடத்துல ஸ்டேட் அண்ட் ஃபார்மேட்ங்கிறது கீவேர்ட், ஃபார்மேட் டைப் அப்படிங்கிறது A5. அதே மாதிரி சேலரின்னு ஒரு காலம், சேலரினாவே பை டிஃபால்ட் அது அமௌண்ட் வச்சு டீல் பண்ணுறதுங்கிறதுனால இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம், டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால இட் டினோட்ஸ் அமௌண்ட்டை தான் டீல் பண்ணுது அப்படிங்கிற அந்த மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட்டா அந்த காலம்ல இருக்கிறத ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இதுதான் வந்து பை டிஃபால்ட் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது. செலக்ட் கோர்ஸ் ஐடி கிரெடிட்ஸ் ப்ரீ ரிக்வெஸ்ட், அதே கோர்ஸ் டேபிள் தான் இந்த மூணு காலமை நம்ம டிஸ்பிளே பண்ண வச்சுருக்கோம். பை டிஃபால்ட் நம்ம எந்த சேஞ்சும் எந்த மாடிஃபிகேஷன் ஆல்ட்ரேஷன் ஃபார்மேட்டிங் எதுவுமே பண்ணலை. பட் கீழே பாருங்கள் அந்த பர்டிகுலர் காலம்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபார்மேட் கொடுக்குறோம், அதாவது கோர்ஸ் ஐடிங்கிற இந்த பர்டிகுலர் காலமுக்கு A8 ஒரு ஃபார்மேட்டும், கிரெடிட்ஸுங்கிற இந்த செகண்ட் காலமுக்கு 9.99 ஒரு ஃபார்மேட் கொடுக்கும். மீனிங் இட் என்னன்னா இந்த என்ன இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா டிஸ்பிளே ஆகும். கோர்ஸ் ஐடியோட ஃபார்மேட் பாருங்க, A8 அந்த பர்டிகுலர் கேரக்டர் அந்த ஷேப்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல பாருங்க 9.99 இந்த இடத்துல 033 மட்டும் இருந்தது, இங்க பாயிண்ட் 9 இடத்துல 3 99 0.00 யோ ஃபார்மேட்டிங் த டேட்டா, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணுறது இல்லை, இருக்கிறத அப்படியே தான் டிஸ்பிளே பண்ண வைக்கும் பட் ஃபார்மேட் கொடுக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட் வந்து நம்ம இந்த 9.99 ஃபார்மேட் படி இங்கே மாறி உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுக்கு தான் வந்து ஃபார்மேட் அப்படிங்கிற இந்த டேட்டா கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபார்மேட் டைப், இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலமோட டேட்டா அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். Next concept is concatenation. Concatenation na already you have learned in C++ ellame. You are going to add something. Add அப்படிங்கறத விட join பண்றதுன்னு சொல்லுவாங்க. Joining or linking கொடுக்கறோம் அப்படினா அங்க தான் உங்களுக்கு அந்த concatenation வந்து work ஆகும். So concatenation SQL எப்படி apply ஆகும்னா you're going to join a column or a character string to another column. Result வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு column தான் with a string or a sequence of characters. காலமை ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் காலமாக தான் கிடைக்கும். அங்கே வந்து அவுட்புட் அந்த காலமில் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம், அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த கான்கேட்னேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு 2 வெர்டிக்கல் பார்ஸ் ஆஃப் பைப் சிம்பிள்ஸ், இது வந்து யூஸ் ஆஸ் அ கான்கேட்னேஷன் ஆப்ரேட்டர். பைப் சிம்பிள் ஆர் வெர்டிக்கல் பார்ஸ், இதுதான் வந்து கான்கேட்னேஷனோட மெத்தட் அப்ளை பண்ணுறதுன்னு நோட் பண்ணுறது. பைப் சிம்பிள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பேரலல் லைன் விட்டு போடுவோம், அதுதான் வந்து கான்கேட்னேஷனோட ஆப்ரேட்டர். மற்ற லாங்குவேஜஸ்ல படிச்சிருப்பீங்க பிரசன்ட்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி SQLல இந்த பைப் சிம்பிள் தான் இட் இஸ் பீன் யூஸ் ஆஸ் அ கான்கேட்னேஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து உங்களோட எம்ப்ளாயி டேட்டா பேஸ் இருக்கக்கூடிய ஒரு டேபிள். ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு டேட்டா பேஸ் எக்ஸாம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் ஒன்று, எம்ப்ளாயி டேட்டா பேஸ் ஒன்று. த்ரூ அவுட் யர் சாப்டர்ஸ் இந்த ரெண்டு டேபிள்ல இருந்தும் சில இந்த ரெண்டு டேட்டா பேஸ் வந்து சில டேபிள்ஸ் எடுத்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல எம்ப்ளாயி டேபிளை பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலம்ஸ் இருக்கு, அதில் இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இந்த காலமை மட்டும் நம்ம கான்கேட்னேஷனுக்கு அப்ளை பண்ணுறோம்னா இந்த ஸ்மித் ஜானும் தனித்தனியாக இருக்கக்கூடிய காலம்
ஒரே காலமா ஸ்மித் ஜான்னு வரும் சென்ஸ் அணின்னு இருக்கிறது ஒரே காலமா சென்ஸ் அணின்னு வரும் ஸோ எப்படி அதை வந்து எஸ்கியூஎல் கொரி ஸ்டேட்மெண்ட்ல எழுதுறதுங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள்ல பாக்குறீங்க ஸோ ஹோப் யூ வியூ த ஸ்கிரீன் கரெக்ட்லி செலக்ட் லாஸ்ட் நேம் இது காலம் நேம் இந்த இடத்துல கான்கேட்டினேஷன் ஆபரேட்டர் தெரியுதா ரெண்டு பைப் சிம்பிள் போட்டிருக்கோம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் ரெண்டு காலமை ஜாயின் பண்ணிட்டோம் ஃப்ரம் கீபோர்டு டேபிள் எம்ப்ளாயி ஸோ அவுட்புட்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த காலம் நேம் என்னவோ அதுதான் இந்த அவுட்புட் கிடைக்கும் இந்த காலம் நேம் உங்களுக்கு புதுசா வேணும்னா தான் நீங்க காலம் அலைஸ் போகணும் அதுக்கு தான் ஆஸ் கீபோர்டு யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து உங்களுக்கு இந்த இந்த நேம்ல வேணும்னா ஆஸ் நேம்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் நேம்னு வரும் இப்போ பாருங்க இந்த டேபிள்ல நீங்க தனித்தனியா பார்த்தது ஸ்மித் ஜான் தனித்தனி காலமா பார்த்தது இங்க சேர்ந்து வந்திருக்கு ஸ்மித் ஜான் இந்த மாதிரி சேர்ந்து வந்திருக்கு இங்கதான் கான்கேட்டினேஷன் அப்ளை ஆகுது ஸோ டூ காலம்ஸ் எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து யூஸ் பண்ணோம் அந்த ரெண்டும் வேல்யூஸும் வித்தவுட் ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு ஜாயின் ஆயிருக்கு ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்கேட்டினேஷன் என்ன ஆபரேட்டர் அப்ளை பண்ணோம்னா பைப் சிம்பிள் ஆர் டூ வெர்டிகல் பார்ஸ் அதே எக்ஸாம்பிள் அதே டேபிள்ல இருந்து லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் ஜாயின் பண்ணிட்டு ஒரு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சேலரின்னு இருக்கு இல்லையா இந்த காலம் அதாவது ஸ்மித் ஜான் அவங்களோட சேலரி இவ்வளோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்டா டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம் ஸோ அதுக்கு தான் இங்க இது லாஸ்ட் நேம் இது ஃபர்ஸ்ட் நேம் மேக்ஸ் டாலர் சிம்பிள்னா அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் வரும் பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி சேலரி அப்படிங்கிற ஒரு காலம் கொடுத்துருக்கோம் ஹெட்டிங் என்ன வரணும்னா எம்ப்ளாயி சேலரி இன்போன்னு வரணும் எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து ஸோ பாருங்க ஸ்மித் ஜான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்ஸ் அந்த மேக்ஸ் டாலர் சிம்பிள் அவங்களோட சேலரி காலம்ல என்ன வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூ டிஸ்பிளே ஆயிருக்கும் சென் சன்னி மேக்ஸ் டாலர் 35,000 அப்படின்னு இருக்குன்னா இந்த டேபிள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களோட சேலரி வந்து 35,000 தான் அந்த சென் சன்னி அது எப்படி இங்க டிஸ்பிளே ரெண்டும் சேர்ந்து எப்படி டிஸ்பிளே பண்ண வச்சதுன்னா இந்த கான்கேட்டினேஷன் ஆபரேட்டர் அப்ளை பண்ணிதான் ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம அந்த டேபிள் என்னமா எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகலையா லேட்டா தான் சேஞ்ச் ஆகுதா இப்போ நான் ஆடியோ ஆடியோ எப்படி வருது ஆடியோ அதுக்கு மேட்சா வருதா அது மேட்சா வரலையா ஆடியோ மேட்ச் ஆயிடுச்சு ஸ்லைடு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கா இல்ல உங்க நெட்வொர்க் ஸ்லோவா இருந்துச்சுனால அந்த ப்ராப்ளம் வரும் ஓகே கான்கேட்டினேஷன் காலம் அலைஸ் பார்த்துட்டோம் கான்கேட்டினேஷன் அப்படின்னா மீன்ஸ் ஜாயினிங் ஆர் லிங்கிங் ஆட் பண்ண போறோம் ரெண்டு காலம் அப்படிங்கறதா இந்த இடத்துல மீனிங் எஸ்கியூஎல்ல கான்கேட்டினேஷன் எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா பை யூசிங் அன் ஆபரேட்டர் கால்ட் திஸ் பைப் சிம்பிள் அந்த பைப் சிம்பிள்னு சொல்லலாம் இல்ல இட் கேன் ஆல்சோ கால்ட் அஸ் டூ வெர்டிகல் பார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் this is used for the purpose of concatenation concatenation ங்கறப்ப ரெண்டு காலம் ஜாயின் பண்ணா உங்களுக்கு ரிசல்ட் காலமா தான் கிடைக்கும் சோ அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் ரெண்டு டேட்டாபேஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்காக பார்த்துட்டு இருக்கோம் ஒன்னு ஸ்டூடண்ட் டேட்டாபேஸ் ஒன்னு எம்ப்ளாயி டேட்டாபேஸ் இந்த ஸ்டூடண்ட் டேட்டாபேஸ்ல பாத்தீங்க சரி எம்ப்ளாயி டேட்டாபேஸ் இப்ப எடுத்திருக்கோம் கான்கேட்டினேஷனுக்காக அதுல ரெண்டு காலம் எடுத்திருக்கோம் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் இப்போ இந்த ரெண்டையும் ஒரே காலமா நம்ம ஜாயின் பண்ணணும் ஒரு நேம்ல வந்து ஒரே நேம்ல ஸ்மித் ஜான் தனித்தனியா இருக்கிறதையும் ராபர்ட் ஸ்டாண்டிங்கிறதையும் நம்ம ஒரே நேமா கொண்டு வர போறோம் பை யூசிங் இந்த பர்டிகுலர் வெர்டிகல் பார் அது எப்படிங்கறதா இந்த எக்ஸாம்பிள் ஸோ பாருங்க செலக்ட் லாஸ்ட் நேம் இந்த பைப் சிம்பிள் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி இந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல இருந்து இந்த ரெண்டு காலமும் எடுத்திருக்கோம் ஸோ உங்களோட அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா ரெண்டு காலமையும் வித்தவுட் ஸ்பேஸ் உங்களுக்கு ஜாயின் ஆகி கிடைக்கும் ஸ்மித் ஜான்ல இருந்து அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் காலம் வந்து இந்த மாதிரி கான்கேட்டினேட் ஆகி கிடைக்கும் ஸோ எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து ரெண்டு காலம்ஸ் எடுத்திருக்கோம் வித்தவுட் ஸ்பேசஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஜாயின் ஆயிருக்கு அதுக்கு நீங்க இந்த ஆபரேட்டர் அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறத கான்செப்ட்
அதே மாதிரி இந்த கான்கேட்டினேஷனை வந்து ஜஸ்ட் நார்மலா ரெண்டு காலம் ஆட் பண்ற மாதிரி யூ கேன் ஆல்சோ கான்கேட்டினேட் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங் அண்ட் காலம் ரெண்டையுமே கம்பைன் பண்ண முடியும். கேரக்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா கமா யூஸ் பண்றோம் அண்ட் சம் எக்ஸ்ட்ரா கேரக்டர் டாலர் யூஸ் பண்றோம். ஸோ அதே டேபிள்ல இருந்து ரெண்டு எம்ப்ளாயியோடது ஜாயின் பண்ணிட்டு அவங்களோட சேலரி என்னங்கிற இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்றோம். இந்த சேலரி இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா இந்த பர்டிகுலர் காலமோட வேல்யூ அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த காலம் வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது லாஸ்ட் நேம்ங்கிறது ஸ்மித் கமா இதுல கமா ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது ஜான் மேக்ஸ்ங்கிற அந்த வேர்டு டாலர் சிம்பிள் சேலரி அப்படிங்கிற காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இதோட ஹெட்டிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ப்ளாயி சேலரி இன்ஃபார்ம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்க டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ரோஸ் உண்டான வேல்யூஸும் நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ நேம்ஸ் வந்து லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் ஆட டிஸ்பிளே ஆயிருக்கு. தட் இஸ் பீன் செப்பரேட்டட் பை அ கமா அண்ட் அ ஸ்பேஸ். இதுல ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள பாருங்க நம்மளுக்கு கமாவோ ஸ்பேஸோ எதுவுமே இல்லை. ஆனா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருக்கோம். கமாவும் ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம் பட் இந்த இடத்துல எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த இடத்துல ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம்னால இங்க கமாவும் ஸ்பேஸும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பிளஸ் சேலரி அப்படிங்கிற காலமோட வேல்யூவும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சேலரிங்கிற காலம் எங்க இருக்குன்னா இந்த காலம் வித் ஜான் மேக்ஸ் அ சேலரி 265,000 இருக்கு இல்லையா. இதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு. அதே மாதிரிதான் எல்லா காலம். இப்போ மேட்ச் ஆகுதாமா? ஃபாலோ பண்ண முடியுமா? ஓகே மேம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னாவே அர்த்தமெட்டிக் அப்படின்னாவே கம் அக்ராஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இதே கான்செப்ட் தான். இங்கேயும் இந்த அர்த்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து தே ஆர் யூஸ் ஃபார் டு டிஸ்பிளே மேத்தமேட்டிக்கலி கால்குலேட்டட் டேட்டா. அந்த டேட்டா வந்து காலம் ஓரியன்டா எப்படி இருக்குன்னா நியூமெரிக் வேல்யூஸா உள்ள கொண்டு வந்திருப்போம். வென் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் வித் காலம் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் ஸ்லைடு வந்துருச்சா? ஓகே வெயிட் நான் நெட்வொர்க் வந்து ஆஃப் பண்ணி போட்டு பார்க்கறேன். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுனால அந்த காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுமானா அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. அண்டர்லைன் டேட்டா வந்து இட் வில் நாட் பி சேஞ்ச். அது அப்படியேதான் இருக்கும். கால்குலேஷன் வந்து எதுக்கு எடுத்திருக்கோம்னா அந்த அவுட்புட் டிஸ்பிளே பர்பஸ் அந்த மாதிரியான ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி அந்த காலம் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறேன் கரெக்டாக வருதான்னு பாருங்க. அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு ஸ்லைடு ஓகே ஓகேம்மா. ஸோ இது அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃபிகர்ல என்ன கொடுத்துக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சாதே தான். இது மல்டிபிளிகேஷனும் தெரியும், இது டிவிஷனும் தெரியும், இது அடிஷனும் தெரியும், இது சப்ராக்ஷனும் தெரியும். நம்ம சின்னதுலேருந்து பார்த்தா அதே ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த அர்த்தமெட்டிக் எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். அந்த அர்த்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன் எங்கே பில்ட் ஆயிருக்கோம்னா காலம்ஸ் இருக்கக்கூடிய நியூமரிக் வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து மாற்ற மாட்டோம். அவுட்புட் இல்லை ஒரு சில கால்குலேஷன்ஸ்க்காக மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்டர் எப்படி நடக்கும்? ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா அந்த நாலு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நாலு ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறப்போ அதோட ப்ரெசிடென்ஸ் எப்படி இருக்கும் அதையும் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் படிச்சது தான். ஸோ ப்ரெசிடென்ஸோட ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேரான்சிஸ் தான் நம்ம வந்து வேலுவேட் பண்ணுவோம். பேரான்சிஸ் எங்கே இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தான் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணுவோம். வை வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஹேவ் த ஹையர் ப்ரெசிடென்ஸ் than addition and subtraction. அதனால and more than one operator of the same precedence present na operators are performed with the left to right. ஒரே precedence ஓட operations இருந்துச்சுனா எப்படி பண்ணுவோம்? left to right அந்த importance எடுத்துட்டு அந்த precedence கொடுக்கும். so first parenthesis அடுத்து multiplication அடுத்து division அடுத்து addition அடுத்து subtraction. ஒரே precedence ஓட அடுத்த லெவலுக்கு வந்துச்சு அப்படினா left to rightங்கற இந்த concept யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அதே எம்ப்ளாயி டேபிள் தான். என்ன காலம்ஸ் எடுத்துக்கணும்னா சேலரி அண்ட் கமிஷன் இந்த ரெண்டு காலம்ஸ் எடுத்திருக்கோம். என்ன பண்ண போறோம்னா சம் நியூமரிக் ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ண போறோம். நியூமரிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறப்போ அர்த்தமெட்டிக்கான அந்த நாலு ஆப்ரேட்டர் எதையோ நாலுல எதையோ ஒன்று வரும். அது என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ
செலக்ட்ல நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூவை டிஸ்டர்ப் பண்ணாது அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ண வைக்கிறப்ப தான் அதை அப்ளை பண்ணுவோம் ஸோ செலக்ட்ங்கிற கீவேர்ட் ஃபாலோட் பை த காலம் நேம் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க சேலரி பிளஸ் கமிஷன் சேலரி பிளஸ் கமிஷன் சேலரிங்கிறது ஒரு காலம் கமிஷனுங்கிறது ஒரு காலம் ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கோம் பிளஸ் அப்படின்னு ஒரு ஆபரேட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம் அரித்மெட்டிக் ஆபரேட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ சேலரி பிளஸ் கமிஷன் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல சேலரி காலம்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுவும் கமிஷனுங்கிற காலம்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த ரெண்டும் ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும் ஸோ இது எப்படி இருக்கும்னா இந்த டேபிள்ல பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்மித் ஜான் எடுத்துக்கோங்க 265000 3500 இருக்கா இந்த ரெண்டும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 3 lakhs கிடைக்கும் 30 lakhs கிடைக்கும் அதுதான் இந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி இங்க 35,000 தான் இருக்கு சென்ஸ் அன்னைக்கு கமிஷன் ஒண்ணுமே இல்லை ஸோ 35,000 பிளஸ் அது நல் வேல்யூவா தான் எடுத்துக்கும் அதனால சென்ஸ் அன்னிக்கோட நல் வேல்யூ இருக்கிறதுனால செகண்ட் ஆர்குமெண்ட் இங்க எதுவுமே இல்லாததுனால பிகாஸ் நம்ம நல் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் வந்து நல் வேல்யூவா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா சேலரி வேல்யூ இஸ் ஆடட் டு நல் வேல்யூ இன் கமிஷன் காலம் டோட்டல் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு நல் வேல்யூவா தான் கிடைக்கும் அப்படி ஹேண்டில் நல் வேல்யூஸ் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்விஎல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் என்விஎல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இட் ரீப்ளேசஸ் அ நல் வேல்யூ வித் த செகண்ட் ஆர்குமெண்ட் இன் பேரன்தசிஸ் இதுக்குள்ள என்ன இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் அப்படி அந்த மாதிரி கொண்டு வரணும்னா நம்ம என்விஎல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் காலம் என்னவோ அதோட வேல்யூ தான் நம்மளுக்கு இங்க எடுத்துட்டு வரும் இங்க செகண்ட் காலம் எம்டியா இருக்கு ஸோ இந்த இடத்துல உங்களெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் எம்டியா இருக்கு ஆனா கார்னர் ஸ்டான்லி பாருங்க 45,000 5,000 ஸோ இங்க வந்து 50,000 கிடைச்சிருக்கு ரெண்டு காலம்ல வேல்யூ இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும் ஒரு காலம்ங்கிற அந்த செகண்ட் காலம்ல வேல்யூ இல்லை அப்படின்னா டோட்டல் நமக்கு நல் வேல்யூவா தான் கொடுக்கும் அந்த நல் வேல்யூ ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம என்விஎல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும் அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் ரீப்ளேசஸ் த நல் வேல்யூ வித் த செகண்ட் ஆர்குமெண்ட் இன் பேரன்தசிஸ் இதுல என்ன இருக்கோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து main important in select restricting data with a where class இதுவரைக்கும் நாம வந்து டேட்டா எப்படிலாம் டிஃபரண்ட் டிஃபரண்டா ஆபரேட் பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம் கான்கேட்டினேட் பண்ணலாம்னு பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம அந்த டேபிள் இருந்து செலக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு எடுக்கிறோம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் அ சென்ஸ் we are going to apply some condition அந்த கண்டிஷன்ங்கிறதுக்கு தான் இந்த வேர் கிளாஸ் யூஸ் ஆகுது வேர் அப்படிங்கிற இந்த கிளாஸை யூஸ் பண்ணி தான் you are going to you apply the select query to restrict the rows that you are going to select it is the implementation of the selection operation starting la first unit la selection projection la padichom illaya and the concept so the where class it uses a simple condition or compound condition where class nave restriction nu sonnona restriction na meaning that condition apply aagudhu nu artham and the condition it may be a simple condition or it may be a compound condition the rows that satisfy the supplied conditions are displayed in the output output la ungalku inda condition ku edhu satisfy a irukum adhu dhaan ungalku inda output la kedaikum and the table irukkuya ellame ungalku edukkadhu endha particular condition satisfy aagudho adhiloda rows mattum dhaan output la kedaikum adhu dhaan where class oda main so eppadi andha conditions ela irukku nu paakalam idhu dhaan adoda syntax select column list from table name where keyword இங்க வேர் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இட் இஸ் அ கீவேர்ட் ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம் மல்டிபிள் கண்டிஷன்ஸும் கொடுக்கலாம் அதனால கண்டிஷன் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எப்படி ரைட் ஆயிருக்கும்னா ஃபர்ஸ்ட் காலம் நேம் எழுதியிருக்கணும் செகண்ட் ரிலேஷனல் லாஜிக்கல் அண்ட் அதர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் தேர்டு வந்து லிட்ரல் வேல்யூஸ் அடுத்தது மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அடுத்தது பில்டிங் ஃபங்க்ஷன் ஸோ கண்டிஷன்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா காலம் நேம்ஸ் கூட இத்தனை ஆப்ரேட்டர்ஸ் அப்ளை ஆகும் relational logical comparison operators literal values mathematical expressions built in functions அப்படின்னு எல்லாமே அப்ளை ஆயிதா நீங்க வந்து ஒரு கண்டிஷன் எழுதுவீங்க சோ இந்த relational logical operatorனா என்ன அது ஆல்ரெடி உங்களுக்கு படிச்ச அந்த less than greater than அதேதான் அது எப்படி இருக்குங்கறத ஒரு சின்ன ஒரு டேபிள் டேபிள் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க logical operatorsனா and or not டிஜிட்டல் படிச்சு போறோம் and or not andனா உங்களுக்கு both conditions are true-ஆ இருக்கணும் orனா if one or both conditions are true randle edho one true ah irnalum ad return pannum not appadina condition is false condition false aanadha ad not return pannum so idhu vand logical operator adhe mari in and or
எங்க வந்து உங்களுக்கு ட்ரூவா இருக்கும் எங்க ஃபால்ஸா இருக்கும்னு ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம டீடைல்ல அதை பார்க்க போறதுல நான் உங்களுக்கு தெரியும் ட்ரூ ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ, ரெண்டுல ஏதோ ஒன்னு ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி நல் வேல்யூவும் ட்ரூவா இருந்துச்சுன்னா நல் வேல்யூ தான் இருக்கும். இந்த மாதிரி சில இது இருக்கும், யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட் என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு. ஆறுனா ரெண்டுமே எதுவுமே ஃபால்ஸா இருந்தாலும் ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலும் ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ தான் கிடைக்கும்னு படிச்சிருக்கோம். அதே கான்செப்ட் தான் இங்க இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்ளை ஆகிறது. அண்ட் அதர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வேற என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா இட் இஸ் நல் அப்படிங்கிறது ஒன்று, இட் இஸ் அ நல் வேல்யூவான் செக் பண்ணும். பிட்வீன் அண்ட்னா பிட்வீன் அ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், இதுல இருந்து இது வரைக்கும் சொல்லி ஒரு ரேஞ்ச் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் பிட்வீன். அண்ட் இன் அப்படின்னா இட் மேட்சஸ் எனி வேல்யூ ஃப்ரம் அ லிஸ்ட், எந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு மேட்ச் வேல்யூ கூட மேட்ச் பண்ணிக்க முடியும். லைக் அப்படின்னா வைல்டு கார்டுன்னு ஒன்று படிப்போம், அதுல வரக்கூடியது அதர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ சின்ன எக்ஸாம்பிள், ஸ்டார்ட் டேர்ம்னு ஒரு காலமை வச்சு கண்டிஷன் ஒன்று இங்கே அப்ளை பண்ண போகிறோம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஸ்டூடெண்ட் ஐடி லாஸ்ட் ஃபர்ஸ்ட், இந்த மூணு காலம் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லருந்து. இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லருந்து மூணு காலம் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் மூணு காலம் அப்படிங்கிறப்போ யூ ஆர் நாட் கோயிங் டு செலக்ட் ஆல் த ரோஸ். இந்த டேபிள் ஆல்ரெடி பாருங்கள் எத்தனை ரோஸ் இருக்குது, 3, 4, 5, 6 ரோஸ் இருக்கா? இந்த 6 ரோஸும் உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கல. ஏன் அப்படின்னா இங்கே அவுட் புட்ல வந்து 4 தான் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வேறுன்னு ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேர் ஸ்டார்ட் டேர்ம் இஸ் ஈக்வல் டு அப்படின்னு சொல்லிட்டு WN03 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேல்யூவை உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் டேர்ம் அப்படிங்கிறது எதுக்கு மேட்ச் ஆயிருக்கோ அதோட ஸ்டூடெண்ட் ஐடி லாஸ்ட் ஃபர்ஸ்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணா போதும், அதுதான் கான்செப்ட். புரிஞ்சிருக்கும் நினைக்கிற எல்லாத்துக்கும். இப்போ பாருங்க இந்த டேபிள்ல WN03 இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. ஸோ ஜோஸ் டயாஸ், பட்டேல் ராஜேஷ், லீ பிரியான், கான் அமீர் அப்படிங்கிற இந்த நாலு வேல்யூஸ் மட்டும், ஜோஸ் டயாஸ், பட்டேல் ராஜேஷ், லீ பிரியான், கான் அமீர் இந்த நாலு மட்டும் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் டேர்ம் அப்படிங்கிறது இந்த வின்டர் 03 அதை மட்டும் டிஸ்பிளே பண்றதுக்கு எடுக்க சொல்லியிருக்கோம். இந்த ஸ்ப்ரிங், இந்த ஃப்ளோரல் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு ஸோ சிக்ஸ்ல இருந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய நாலே நாலு ரோஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. பிகாஸ் வி ஹாவ் ரிட்ரைன் த டேட்டா இந்த டேபிள் பேஸ்ட் ஆன் த ஸ்வேர் கிளாஸ். இந்த வேர் கிளாஸ்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அதனால வந்து சிக்ஸ் ரோஸ் இருந்தாலும் ஒன்லி 4 வேல்யூஸ் ஹேஸ் ரிட்டர்ன். அதே சமயத்தில் கேஸ் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால WN03 நம்ம போடணும், அது வந்து ஸ்மாலில் கொடுத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் இது வந்து எடுத்துக்காது. இங்கே என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் கேஸ் சென்சிட்டிவிட்டிக்கு தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மோன்ரோ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். லொக்கேஷன் அப்படிங்கிற இந்த டேபிள் இல்லை, எம்ப்ளாயி டேபிள் இருக்கும், ரெஃபர் பண்ணி பாருங்க. அதில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிள்ல இருந்து மோன்ரோங்கிற லொக்கேஷனோட ஒன்று எடுத்திருக்காங்க, செலக்ட் ஆயிருக்காது பிகாஸ் கேஸ் சென்சிட்டிவிட்டி. இப்படி ஒரு டேட்டா அந்த இடத்துல இருக்காது, லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்லாம் இல்லை, small letters la irukku adu one. Next we will see an example for between and. Between and operator appadina inga oru condition use pandrom, for example location oru table, inda location table inga nalla paathukonga, room id, building, room number, capacity, room type idu dhaan adoda columns. Inga enna condition kuduthirukanga na select building, room number, capacity எல்லாமே location ல, where capacity is between 40 and 45 capacity ஓட எது இருக்கோ, 40 and 45 குள்ள எது இருக்கு, just இது ரெண்டு தான் இருக்கு. ஏன்னா இது ரெண்டு 2, இது 35 40 குள்ள வராது, 40 to 45 குள்ள அப்படிங்கிறப்போ இந்த 50 வராது, அண்ட் கீழே இருக்கிற 45 ஒன்று தான் வரும், அப்புறம் இங்க இருக்கு கெனடிட் இருக்கிற 40 தான் வரும். ஸோ இந்த இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, கெனடி அண்ட் 40 and 45 நேரு அண்ட் கெனடி இந்த பர்டிகுலர் பில்டிங்ல தான் வந்து இங்க வரும் நம்மளுக்கு ஆன்சர். பிட்வீன் 40 and 45 பாருங்க ஆன்சர் நேரு கெனடி, ஏன்னா அதோட கெப்பாசிட்டி தான் 45 and 40 இருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடியதை ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, மறுபடியும் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் எடுத்திருக்கோம், சேலரி வந்து என்ன கண்டிஷன் கிரேட்டர் தான் இந்த 50 lakhs அப்படிங்கிறதுக்கு மேலே எங்கெல்லாம்
salary irukko adha mattum display panirukku already and the table la namakku 8 rows irukku nu theriyum starting la nu paathirukkom la class load starting la nu 8 rows la irundha ana 5 rows mattum dhaan select a irukku the reason is we have restricted our condition as salary greater than or equal to 50 lakhs appdin sollidu adhe mari innoru condition compound condition with the and operator inga enna pannom previous la between use pannom between and appdin solli inga adhe dhaan ana இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம் காம்பவுண்ட் கண்டிஷனா ரெண்டையும் ஜாயின் பண்ணிருக்கோம் கெபாசிட்டி கிரேட்டர் தென் 40 அண்ட் கெபாசிட்டி லெஸ் தென் 45 மீனிங் வந்து ஆனா ரெண்டுக்கு ஒண்ணுதான் நம்ம கண்டி ஆபரேட்டர்ஸ் வந்து இப்படி டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ்ல கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி உங்களோட டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ்ல யூ கேன் அப்ளை த ஆபரேட்டர்ஸ் அண்ட் யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் பை யூசிங் த வேர் கிளாஸ் டேட்டா உங்க டேபிள்ல இருந்து எல்லாத்தையுமே ரிட்ரை பண்ண வேண்டியது இல்லை உங்களுக்கு ஏத்த மாதிரி தேவையான மாதிரி நீங்க கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் ரிட்ரைவ் ஆகும் இத்தனை டேட்டா அந்த டேபிள் இருந்தாலும் we have just retrieved only 2 ரெண்டு மட்டும் தான் ரிட்ரைவ் பண்ணிருக்கோம் காரணம் நம்ம கண்டிஷன் இந்த மாதிரி எழுதிடும் கெப்பாசிட்டிங்கிற காலம்ல கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 40 அண்ட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 45 அப்படிங்கிற கண்டிஷனும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம் அந்த கண்டிஷனையுமே ரெண்டு வழியா எழுதிருக்கும் ஒன்னு காம்பவுண்ட் கண்டிஷன் வித் அண்ட் ஆபரேட்டர் இன்னொன்னு பிட்வீன்ங்கிற இன்னொரு ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் எப்படி வரும்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பேரான்சிசஸ் ஆல்ரெடி நம்ம அப்ளை பார்த்தோம்னா அதே மாதிரி பேரான்சிசஸ் ஃபர்ஸ்ட் தென் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் தென் நாட் ஆப்ரேட்டர் தென் அண்ட் ஆப்ரேட்டர் தென் ஆர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான கண்டிஷன்ல தான் வந்து உங்களுடைய ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ பேரான்சிசஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் செகண்ட் நாட் ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆர்டர்ல தான் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கும் எப்போனா ரிலேஷனல் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் ரெண்டுமே டுகெதரா ஒரு எக்ஸ்பிரஷன்ல வந்துச்சு அப்படின்னா தனித்தனியா வந்தா பிரச்சனை இல்லை டுகெதர் ரெண்டுமே கலந்து ரெண்டு ஆபரேட்டர்ஸும் கலந்து வந்துருச்சுன்னா இந்த ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் வி வில் சீ அபவுட் காம்பவுண்ட் கண்டிஷன் காம்பவுண்ட் கண்டிஷனே சொல்லும் வி ஆர் கோயிங் டு அப்ளை சம் ஜாயினிங் ரெண்டையும் ஜாயின் பண்ண போறோம் அப்படிங்கறது ஸோ ரெண்டு காலம்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோங்க எம்ப்ளாயீஸ் சேலரி இன் ரேஞ்ச் எம்ப்ளாயியோட சேலரி வந்து இந்த ரேஞ்சில் இருந்து இருக்கணும் அவங்க டிபார்ட்மெண்ட் 10 இதுதான் இந்த காம்பவுண்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எம்ப்ளாயியோட சேலரி செகண்ட் கண்டிஷன் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஸோ என்னென்ன காலம்ஸ் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் சேலரி டிபார்ட்மெண்ட் ஐடி எந்த டேபிள் இருந்துன்னா எம்ப்ளாயிங்கிற இந்த டேபிள்ல இருந்து என்ன கண்டிஷன் இங்கே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம்ல அதுதான் இங்கே எழுதியிருக்கும் வேர் சேலரி பிட்வீன் 50 lakhs and 10 lakhs 50 lakhs 1 and 10 lakhs and department id ங்கற இந்த செகண்ட்க்கு இங்க எழுதி இருக்கும் and department equal to 10 இது ரெண்டையும் சால்வ் பண்ற ஒரே person யாரனா ரோபர்ட் சாண்டி அவங்களோட தான் இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு சோ இதுதான் காம்பவுண்ட் கண்டிஷன் யூசிங் 2 columns ரெண்டையும் செக் பண்ணிருக்கோம் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டம் னு ஒரு காலம் பார்த்தோம் இந்த இடத்துல லொகேஷன்ங்கற ஒரு காலம் தான் பார்த்தோம் ஆனா இங்க வந்து காம்பவுண்ட் கண்டிஷனா சாலரிங்கிற ஒரு காலம் சாலரி ஒரு காலம் டிபார்ட்மெண்ட்ங்கிற ரெண்டு காலம் ரெண்டையும் சேர்ந்துருக்கிறது தான் ஐ கால் இட் இஸ் காம்பவுண்ட் கண்டிஷன் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பிட்வீன் அண்ட் ஆப்ரேட்டர் தே கேன் ஆல்சோ பி அப்ளை டு கேரக்டர் வேல்யூஸ் டு ஃபைண்ட் நேம் ஸ்டார்டிங் வித் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் பிட்வீன் எம் அண்ட் இசட் அந்த எம்ப்ளாயி டேபிள்ல யார் லாஸ்ட் நேம்ங்கிற காலம்ல யாருக்கெல்லாம் எம்மும் இசட்டுக்கும் உள்ள நேம் இருக்கும் அதை வந்து ரிட்ரை பண்ணி கொடுக்குறேன் உங்க டேபிள் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் வராம எம் அண்ட் இசட் யாருக்கு இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் ரிட்ரைவ் ஆகிறது தான் பிட்வீன் அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணும் நாட் ஒன்லி ஃபார் நம்பர்ஸ் கேரக்டர்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும் அண்ட் ஆர் ஆபரேட்டர் எக்ஸாம்பிள்ஸ் இந்த எல்லாமே ஆபரேட்டர் எக்ஸாம்பிள்ஸ் தான் வரும் ஸோ செலக்ட் எல்லாமே என்ன பண்றோம் எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து ஆருங்கிற இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம்னா குவாலிபிகேஷன் ஐடி 1, 2, or 3 என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து குவாலிபிகேஷன் ஐடி 1 3 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ரிட்ரை பண்றவங்கன்னு கூட மீனிங் பண்ணிக்கலாம் ஒன்னா குவாலிபிகேஷன் ஐடி 1, 2, or 3 எது இருந்தாலும் ரிட்ரை பண்றதுக்கு இந்த குறி எழுதியிருக்கீங்க ஸோ இங்க ஆர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால 1 இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் சரி 3 இருந்தாலும் சரி அவங்களோட குவாலிபிகேஷன் ஐடி எப்படி இருந்தாலும் எம்ப்ளாயி டேபிள் இருந்து இந்த காலம் எல்லாம் உங்களுக்கு ரிட்ரை பண்ணி கொடுக்கும் அண்ட் அது நெக்ஸ்ட் ஆபரேட்டர் வந்து இன் ஆபரேட்டர் ஸ்பெஷல் ஆபரேட்டர்லாம் இந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்னா டு ஃபைண்ட் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஹூ பிலாங் டு தி டிபார்ட்மெண்ட் 1, 2, or 3 டிபார்ட்மெண்ட் 1, 2, or 3 இங்கேயும் அதே மாதிரிதான் ஆர் ஆபரேட்டர் எது வேணாலும் இருக்கலாம்னு சொன்னோம் இங்க வந்து எந்த 1 டிபார்ட்மெண்ட் பிலாங் ஆயிருக்காங்களா 2 ஆயிருக்காங்களா 3 ஆயிருக்காங்களா அந்த
டேட்டாவை வந்து உங்களுக்கு இங்க ரிட்ரை பண்ணிக்கும். இது வந்து ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் வந்து ஃபேக்கல்ட்டிங்கிற டேபிள்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த சாம்பிள் டேட்டாபேஸோட டேபிளோட ஃபிகர்ஸ் கம்பேர் பண்ணி யூ ஜஸ்ட் கோ த்ரூ செக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கிளாரிஃபை இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அண்ட் அடுத்தது டு செக் ஃபார் த நல் வேல்யூஸ் இஸ் நல் அப்படிங்கிற ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். அதாவது எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல சூப்பர்வைசர் யாராச்சும் நல்லா இருக்காங்களான்னு செக் பண்றோம். எதுவுமே இல்லாததுனால நோ ரோ செலக்டட். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க, அங்கேயும் நோ ரோ செலக்டட் வருது. ஆனா இஸ் நல் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கீவேர்ட் யூஸ் பண்றீங்க, ஆபரேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து சூப்பர்வைசர் நல்லா இருக்காங்க, அதனால அது ரிட்ரைவ் ஆகுது. ஸோ நல் வேல்யூஸ் இருக்கு அந்த டேபிள்லனா இப்படி கொடுத்தால் வராது, இப்படி கொடுத்தாலும் வராது. இஸ் நல் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் ரோல் இருக்கக்கூடிய சூப்பர்வைசருங்கிற காலம் நல்லா இருந்தால் அந்த டேட்டா நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆகும். ஸோ இஸ் நல் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்ட் டு செக் ஃபார் த நல் வேல்யூஸ். அண்ட் அடுத்தது அதே தான், இஸ் நாட் நல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் கோயிங் டு செக் ஃபார் நல் வித் நோ நல் வேல்யூஸ் இன் அ காலம்ஸ். எதுவுமே நாட் நல்லா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கமிஷன் இஸ் நாட் நல். இந்த எக்ஸாம்பிள் டேபிள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சேன்ல, தட் இஸ் எம்ப்ளாயி டேபிள். எங்கெல்லாம் உங்களுக்கு கமிஷன் ஃபுல்லா நாட் நல்லா இல்லாம இருக்கோ அங்க எம் டிபார்ட்மெண்ட் ஐடி 10 யாருக்கு இருக்கோ, ஸோ கமிஷன் இது நாட் நல்லா இருக்கு, இது நாட் நல்லா இருக்கு, இது நாட் நல்லா இருக்கு. ஆனா அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லாம் பாருங்க 20, 30, 14 இருக்கு. 10 மட்டும் இருக்கிறது யாருன்னா ஸ்மித் ஜான். அதுதான் இப்போ நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆயிருக்கும் இந்த கமிஷன் நாட் நல் அப்படிங்கிற ஆபரேட்டர் அப்ளை பண்ற இடத்துல. பாருங்க இஸ் நாட் நல், டிபார்ட்மெண்ட் ஐடி 10, ரெண்டுமே இருக்கிறது யாருக்கு ஸ்மித் ஜான். அந்த அதனால ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்மளுக்கு ரிட்ரைவ் ஆயிருக்கும். ரோஸ் வித் வேல்யூஸ் என்ன காலம் ஒன்னே ஒன்று தான். ஸோ தட் இஸ் பீன் ரிட்ரைவ். அந்த லாஸ்ட் டாபிக் டுடேஸ் கிளாஸ் இஸ் வைல்டு கார்டு. வைல்டு கார்டு அப்படின்னா யூசர்ஸ் கேன் செலக்ட் த ரோஸ் தட் மேட்ச் அ பேட்டர்ன் ஆஃப் கேரக்டர் சச் சர்ச் இஸ் நோன் அஸ் வைல்டு கார்டு சர்ச். ஆல்ரெடி என்ன க்ளீம் படிச்சிருக்கோம்ல, இந்த பேட்டர்ன்ல இருக்கிறத உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கறது தான் வைல்டு கார்டு. So two wildcards characters are being applied. One you call it as percentage and second one you call it as underscore. Percentage use panningena it represents zero or more characters. Underscore you use panningena it represents only and the particular character. So in the wildcard characters apply pannona you have to use a special comparison operator like pattern matching pandrappo like abdingra in the character use pannom. So like examples appa parunga inathla நேம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் லைக் பெர்சன்டேஜ் சாரி கொட்டேஷன் 3% கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹையர் டேட் லைக் பெர்சன்டேஜ் 6 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா யூ கோயிங் டு அப்ளை தி லைக் ஆபரேட்டர் டு சி த ஃபேக்கல்ட்டி நேம் தட் ஸ்டார்ட்ஸ் வித் சி. சின்னு யாரோட ஃபேக்கல்ட்டி நேம் ஸ்டார்ட் ஆகுதோ அதை சர்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரியான வைல்டு கார்டு கொடுத்துருக்கீங்க. சி அப்படிங்கிறது ஒரு வைல்டு கார்டு கேரக்டரோட ஸ்டார்டிங் எது வருதோ ஒரு ட்ரை பண்ணும். அதே மாதிரிதான் இங்க என்ன டேட் கொடுத்துருக்கீங்கன்னா டு கெட் த ஹையர் டேட் அப்படிங்கிற ஒரு காலம்ல டு கெட் த நேம்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஹையர் டியூரிங் அவங்க எப்பெல்லாம் இப்போ ஹையர் பண்ணாங்களோ அதை வந்து நீங்க ரிட்ரை பண்ணிருக்கீங்க. அதோட கேரக்டர் வந்து 6 இருக்கணும், செகண்ட் டு லாஸ்ட் கேரக்டர் இப்படி 6 இருக்கணும். அண்ட் லாஸ்ட் கேரக்டர் என்ன வேணாலும் இருக்கும், எங்க இந்த 6 வருதோ அதை மட்டும் ரிட்ரை பண்ணும். ஸோ 2 ரோஸ் வந்து ரிட்ரைவ் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் விஸ் அப்ளைட். So hope you got somewhat understand about the selecting statement, where class use பண்றது, concatenation apply பண்றது, இதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்த்தோம். எல்லாமே செலக்டுக்கு கீழே தான் வருது. So this is the topic that we have shown today, wild cards. இதுல இருந்து இது வரை hope till now audio video is not disturbing you. ஓரளவுக்கு புரிஞ்சுதா பார்த்த வரைக்கும்? Yes ma'am. உடனடியான ரிசல்ட் கிடைக்கும் நீங்க வந்து உங்க கிளாஸ்ல இருந்து இப்ப எத்தனை பேர் ஐ திங்க் நாட் 20 கூட ரிப்போர்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன்.
20 members குள்ள நீங்க எவ்வளவு தூரம் இருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு சின்ன கேம் நாலே நாலு குவெஸ்சன் அத மட்டும் நம்ம ட்ரை பண்ணிட்டு மைண்ட் அப் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு பதிலா நான் சாட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் போடுறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு வாங்க இப்ப கேக்குதா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்க ஏன் நீங்க யாரும் உங்க நேம் கொடுத்துள்ள வரலையா பிராந்த புரோக்கன் யாரு நேம் இருக்கீங்கன்னு தெரியலையே